விஜயதசமியை முன்னிட்டு குமரியில் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்வு, பொதுமக்கள் கவலை. தென் தமிழகத்தின் மிகப்பெரிய மலர் சந்தையான தோவாளை பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மலர் வணிக சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகிறது. இந்நிலையில் இச்சந்தையில் விற்கப்படும் பூக்களின் விலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தோவாளை மலர் சந்தையில் கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ கிலோ 650 ரூபாய்க்கும், 750 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ கிலோ 900 ரூபாய்க்கும், 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளிப்பூ கிலோ 330 ரூபாய்க்கும், 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாடாமல்லி கிலோ 120 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கேந்திப்பூக்கள் கிலோ 100 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்மங்கிப்பூ கிலோ 350 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முல்லைப்பூ கிலோ 700 ரூபாய்க்கும், 180 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரோஸ் கிலோ 250 ரூபாய்க்கும், 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஸ்டெம் ரோஸ் ஒரு கட்டு 280 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துளசி கிலோ 50 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மரிக்குழந்து 140 ரூபாய்க்கும், 130 ரூபாய்க்கு விற்கப்பட்ட செவ்வந்திப்பூ 180 ரூபாய்க்கும், 180 ரூபாய்க்கு விற்கப்பட்ட செத்திப்பூ கிலோ 380 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் காரணத்தினால் இனி வரும் வாரங்களில் பூக்களின் விலை அதிகரிக்கும் என உள்ளூர் வியாபாரிகள் தெரிவித்தனர்.